அருட்பெரும் ஜோதி. வாழ்க வளமுடன், வளர்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, வளர்க மருத்துவக்கலை. திருச்செந்தூர் வேலவனின் பாதம் பணிந்து, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, எனது தாய் தந்தையர் பாதம் பணிந்து, எனது குருநாதர் டாக்டர் சிவசூரியன் ஐயா பாதம் பணிந்து இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட சொந்தங்கள் அவர்களுக்கு எனது அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவன தலைவர் டாக்டர் சிவசூரியன் ஐயா அவர்களுக்கும், பஞ்சபூத குழு நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் எனது அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச கொடுத்த தலைப்பு 27 நட்சத்திரங்களின் மூலிகைகள், அதன் தரும் பலன்கள். ஆள் செய்யாததை நான் செய்யும் என்பார்கள். நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நல்ல நாள் நல்ல நட்சத்திரத்தில் செய்தால் அதுவே நமக்கு வெற்றியை தரும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம். சித்த மருத்துவத்தில் மூலிகைகளின் பயன்கள் பற்றி நாம் இப்போ பேச இருக்கிறோம். இப்போ நமக்கு நோய் வருது அப்படின்னாவே அது நம்மளால தான் வருது. ஏன் வருது அப்படின்னா, நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, நல்ல தூக்கம் இல்லை, அந்த காரணத்தினாலே நமக்கு உடல் நோய் வருகிறது. இன்று 6வது மாத கருத்தரங்கம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 6வது பாவகம் நோயை பற்றி குறிக்கிறது. மனிதனுக்கும் எந்த நட்சத்திரத்தின் மூலமாக எதன் மூலமாக நோய் வருகிறது, அதற்கு தீர்வு என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தின் மூலிகை 8. பச்சிலும் குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி தோஷம் போகக்கூடியது. இந்த 8 மரத்தின் பாலை நெற்றில் வைத்தால் கண் திருஷ்டி தோஷம் போகும். பக்கவாதங்கள், காக்காவளிப்பு இவை குணப்படுத்துவது இந்த 8 மரம். அடுத்தது படியாக 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தின் மூலிகை நெல்லி மரம். வாந்தி, மயக்கம், தலை சுற்றல், இந்த நெல்லிச்சாரை சாப்பிட்டால் இந்த நோய்களை குணப்படுத்தலாம். 3வது நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரத்தின் மூலிகை அத்தி. வயிற்று கடுப்பு, வாத நோய், மூல நோய் இவைகளை குணப்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தின் மூலிகை நாவல். இருமல், நீரிழவு, ஈலைவாதம் நோயை குணப்படுத்தும். மிருகசீரிடம் நட்சத்திரம் மூலிகை கருங்காலி. பெருவயிறு, இருமல், பெருநோய் இவற்றை குணப்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரம் மூலிகை செஞ்சந்தனம். ஆண்மை குறைவு, மேக நீர், கரப்பான் இவற்றை குணப்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தின் மூலிகை மூங்கில். சொறி, சிறங்கு, வாதம், இறைப்பு நோயை குணப்படுத்தும். பூச நட்சத்திரத்தின் மூலிகை அரசு. பித்த வெடிப்பு, மலக்கட்டு, வன்மை நோயை குணப்படுத்தும். ஆயுள் நட்சத்திரத்தின் மூலிகை புன்னை. செவி புண்கள், முப்பினி, வாத நோயை குணப்படுத்தும். மகம் நட்சத்திரத்தின் மூலிகை ஆள். மேக நோய், வாய்ப்புண், நீரிழிவு இவற்றை குணப்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தின் மூலிகை பலாசு. மார்பு வலி, அண்டவாதம், கீழ்வாதம் இவற்றை குணப்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தின் மூலிகை அரளி. வெள்ளை வெட்டை, நரம்பு சிலந்தி இவற்றை குணப்படுத்தும். அஸ்த நட்சத்திரத்தின் மூலிகை வேளம். மூலவாயு, வயிற்று கடுப்பு, ஆராதகம் இவற்றை குணப்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தின் மூலிகை வில்வம். உடல் கடுப்பு, கண் இருள், மந்தம் இவற்றை குணப்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தின் மூலிகை நீர் மருத மரம். இருமல், இறைப்பு, வெள்ளை நோய்,
பெரும்பாடு ஆகியவற்றை குணப்படுத்தும். அனுசபத்தின் மூலிகை மகிழம், நாட்பட்ட பொங்கல், மேகச்சூடு, இழைப்பு இவற்றை குணப்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தின் மூலிகை குட்டி பழம், உடல் மெலிவு, பல்வலி, குடல் வாயு இவற்றை குணப்படுத்தும். மூல நட்சத்திரத்தின் மூலிகை மா, ஆண்மை குறைவு, சீத கழிச்சல், பெரும்பாடு ஆகியவற்றின் நோயை குணப்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தின் மூலிகை வஞ்சி, வாதம், மேகவெட்டை, திமிர்வாதத்தை குணப்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தின் மூலிகை சக்கை பலா, வயிற்றுப்புழு, உடல் வலி, படர்தமை நோயை குணப்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தின் மூலிகை எருக்கு, மலக்கட்டு, மூட்டு வீக்கம், வாச நோய் இவற்றை குணப்படுத்தும். அவிட்ட நட்சத்திரத்தின் மூலிகை பன்னி, சொறி, கபம், ஜன்னி, நஞ்சு இவற்றை குணப்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தின் மூலிகை கடம்பு, வாய்ப்புண், தொண்டைப்புண், கண்நோய் இவற்றை குணப்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரத்தின் மூலிகை கரும்பருந்து, வெள்ளைப்படுதல், வாந்தி, சீத கழிச்சல் நோயை குணப்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் மூலிகை வேம்பு, காமாலை, பித்தம், வயிற்று நோயை குணப்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தின் மூலிகை இழுப்பை, இடுப்பு வலி, கரப்பான், வீக்கம், மேகவெட்டை நோயை குணப்படுத்தும். அதே போல் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் நம் அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் உணவுகளில் அடிக்கடி முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, சிறுகீரை, அரகீரை, பொன்னாங்கடிக்கீரை எடுத்து வந்தால் பாதி நோய்கள் குணமாகும். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவன தலைவர் அவர்களுக்கும், பஞ்சபோத குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேசணும்